ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஒவ்வொருத்தர் சவுந்தர். நம்ம சேனலில் மொதல் முதல் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மாதுளை விதைகளை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி அழகாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு ஸ்ட்ராபெரி பழம் மாதிரியும் இருக்கும். துவர்ப்பு சுவையுடையது இந்த ராஸ்பெரி பழம். இந்த ராஸ்பெரி பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B2, B3, B5, எல்லாஜிக் அமிலம், போலிக் அமிலம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்துன்னு இந்த மாதிரி நிறைய சத்து இருக்குது. இந்த ராஸ்பெரி பழத்தை நம்ம டெய்லி சாப்பிட்டு வரதுனால உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு வந்து கரைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ரத்தத்தில் இருக்கிற சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குது. நம்ம டெய்லி ராஸ்பெரி பழத்தை சாப்பிட்டோம் தான் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இது தன்னால் வந்து உருவாகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புற்றுநோய் வராமல் தடுக்கும். ஏன்னா அதில் எல்லாஜிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வாய், தொண்டை, குடலில் ஏற்படுற புற்றுநோய் தடுக்கிற சக்தி இந்த ராஸ்பெரி பழத்துக்கு உண்டு. இதயத்தை வந்து பாதுகாக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிற சக்தி இந்த ராஸ்பெரி பழத்துக்கு உண்டு. இந்த ராஸ்பெரி இலையை வந்து டெய்லியும் நம்ம வந்து டீ மாதிரி வச்சு குடிக்கிறதுனால வயிற்றில் இருக்கிற தேவையில்லாத புண்கள் வந்து ஆறும். நெக்ஸ்ட் வந்து ஜீரண சக்தி வந்து மேம்படும் சொல்கிறாங்க. இது அதிகமாக வந்து நம்ம